ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பொருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி விரட்சோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யஜ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நப அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் ஆயுள்யம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருபோணம் தேய்பிரை சஷ்டி திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் செல்வம் சேர்ப்பதில் வல்லமை படைத்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் பெத்தவங்களை மதிக்காத ஒரு சில குழந்தைகள் கூட கிட்ட பெத்தவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழல்கள் அருமையாகவே அமையும் ஒரு சில மாணவர்களுக்காக கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும் அதற்கும் மேலான வரவுகளும் மதியத்துக்கு பின்னாடி வரும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது ஆன்மீக என் பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர் அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர் எழுத்துக்கள் எஸ் என் களையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெல்லிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலத்தோடு கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாள் நோய் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனையை நிகழ்த்த முடியும் மருத்துவத் துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை உருவாக்க முடியும் பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுமங்களிப் பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ மற்றவர் பேச்சை மதிக்கத் தெரிந்து மிதுன ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புக்கள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால த உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும் பக்குவமான செயல்பாடுகளால் பண மிகுதியாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு கவனமும் அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்த ஒரு சில பேருக்கு உண்மையான காதலை புரிய வைக்கும் ஏஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது ஆன்மீக என் கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு சுவாமி அதிஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அதிபதி சந்திர பகவான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் இருக்கிறதுனால சிம்ம சந்திரன் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து வகையிலும் உங்களுக்கு அதிகாரமும் தனவரவும் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் கணினித் துறையில் உள்ளவர்கள் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால குறு மிளகும் பருப்பும் தானம் செய்வது நல்லது ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கே குழந்தை தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் அமையக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத வீண் வம்புகள் விலகும் பொதுவாக நீதிமன்றத்தில் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும் ஏஸ்ட்ரோ பயோதித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விஷ்ணு நாமம் பாராயணம் செய்வது நல்லது ஆன்மீக என் பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனையை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தன வருமானம் அதிகரிக்கும் பண வெகுமானம் அதிகரிக்கும் புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் ஆஸ்ட்ரோ சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாகரீகம் என்ற பெயரில் நன்னடத்த இருப்பது நல்லது ஆன்மீக என் கணித பிரசன்ன வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் திகழக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வயதுக்கு தகுந்த பலம் கிடைக்கக்கூடிய நலமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் இருக்கிற வியாபாரத்திலிருந்து புதிய வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பித்தளை சம்பந்தப்பட்ட அதாவது உணவு சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான பாத்திரம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் அதே சமயம் பூஜை பொருள் விற்கிறவங்க ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்க முடியும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்ரீருத்ரம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது ஆன்மீக என் பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர் அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சிட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்ட இளைஞர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நன்மையொன்று இன்றைய நாளில் நடந்தேறும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மத சின்னங்களை நமஸ்காரம் செய்வது நல்லது ஆன்மீக என் கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாள தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும் பொதுவாகவே அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்க முடியும் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இப்படித்தான் வாழனுங்கிற ஒரு நியதியை உறுதிப்படுத்துவது நல்லது ஆன்மீக என் கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சாதாரணமாக தகரம் இரும்பு பழைய பேப்பர் சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க ஆயுத விற்பனையில் உள்ளவங்க காகித உற்பத்தி செய்கிறவங்க இவங்க எல்லோருமே அதே சமயம் பெட்ரோல் ஆயில் எண்ணெய் சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ள அனைவருமே ஆதாயத்தோடு கூடிய வெகுமானத்தை சந்திக்க முடியும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஏழாம் இடத்துல மாஞ்சி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக என் கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டபிள்யூ தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால புத்தக விற்பனையில் உள்ளவர்களுக்கும் எழுதுகோல் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் குறிப்பாக ஸ்டேஷனரி பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயம் அதாவது பள்ளி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கேண்டீன் சம்பந்தப்பட்ட சிற்றுண்டி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியோடு கூடிய நிலை வருமானம் சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாசபந்தங்களுக்கு நடுவில் பண்பாட்டையும் மதிப்பது நல்லது ஆன்மீக என் கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஆர் மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொழிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் அதற்கான சூழல்களும் அமையும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களும் உருவாகும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது ஆன்மீக என் கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்